ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் அனுபவ துவக்க வீரர் ஒருவர், தற்போது என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய சோதனை காலம், இதிலிருந்து கண்டிப்பா நான் மீண்டு வருவேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். இந்திய அணி 2019 ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலக கோப்பையில் இந்திய அணியில் சிறப்பான துவக்க வீரராக இருந்து நல்ல ஃபார்ம்ல இருந்த சிகர் தவான் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சதம் இழந்தாங்க. அந்த போட்டியில் அவருக்கு கையில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால உலகக்கோப்பை தொடரில் இருந்து முழுவதுமா விலகினாங்க. அதன் பிறகு அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல இந்திய அணியில இடம் பிடித்தாங்க. ஆனா அந்த தொடர் முழுக்க அவங்க மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து அவங்க இந்திய அணியில் சிறப்பாக விளையாட வேண்டும் அப்படின்னா இந்திய ஏ அணியில் கலந்து கொண்டு விளையாட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து இந்திய ஏ அணியில் தென்னாப்பிரிய ஏ அணிக்கு எதிரான போட்டியில் இவங்க இரண்டு போட்டிகளில் விளையாடினாங்க. இதில் இவங்க விளையாடிய இரண்டு போட்டிகளிலுமே அரை சதம் விளாசி தற்போது சிறப்பான ஃபார்ம்ல இருக்காங்க. இது பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகக்கோப்பைக்கு பிறகு என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கு, அடிக்கடி இன்ஜுரி ஆகியும் ஆகிவிடுது. அதே போல தற்போது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடாத காரணத்தினால ஓரளவு எனக்கு ஓய்வுகள் கிடைச்சிருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய ஏ அணியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்து இரண்டு அரை சதங்களை அடிச்சிருப்பது மனதுக்கு மிகவும் தைரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்திய அணியில் இளம் வீரர்களின் வருகை அதிகரித்து விட்ட காரணத்தினால இனிமேல் தொடர்ந்து என்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். கண்டிப்பாக அதற்கேற்ற போல ஒவ்வொரு ஆளும் என்னுடைய ஆட்டத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சிகர் தவான் அவர்கள் தற்போது ரொம்பவே நம்பிக்கையோடு பேசியிருக்காங்க. இந்திய ஏ அணியில் இடம்பெடுத்து தென்னாப்பிரிக்க ஏ அணிக்கு எதிராக கடைசி போட்டியில் இவங்க விளையாடும் போது ஹென்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வீசிய வேகப்பந்து இவருடைய கழுத்து பகுதியில் தாக்கி காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த காயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இவருடைய காயம் அதிகமா இருக்கும் பட்சத்தில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3 போட்டியில் கொண்ட T20 தொடர்ல இவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.